பயிற்சி 6.9ல செகண்ட் क्वेश्चन x plus 2y plus 3z is equal to 2 மற்றும் x minus y plus z equal to 3 என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழியே செல்லக்கூடியதும் 3 1 minus 1 இலிருந்து என்ற புள்ளியிலிருந்து 2 by root 3 தொலைவில் உள்ளதுமான தளத்தின் சமன்பாட்டை காண்க இது ரெண்டோட வெட்டுக்கோடு வழியாகவும் போகணும் இந்த புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னா 2 by root 3 தொலைவில் இருக்குது நாம கண்டுபிடிக்க போற சமன்பாடு அப்படி இருந்தா சமன்பாடு தளத்தின் சமன்பாட்டை நாம கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் தளங்களின் சமன்பாடுகள் ரெண்டையும் எடுத்து எழுதியாச்சு இதுல பார்த்தா கான்ஸ்டன்ட் லெஃப்ட் கோணம் எழுதியாச்சு பிளஸ் 2 இங்க வந்தா மைனஸ் 2 பிளஸ் 3 இங்க வந்தா மைனஸ் 3 இப்ப தேவையான தளத்தின் வெட்டுக்கோடு வழியே செல்லக்கூடிய தளத்தின் சமன்பாடுனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் லாம்டா இன்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 வா அதான் எழுதிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் லாம்டா இன்டு செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த சமன்பாடு ஒண்ணு வெச்சுக்கணும் ஏன்னா நம்ம லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம் அதுல போட்டோம்னா தான் ஆன்சர் கிடைக்கும் நமக்கு அதனால சரி இதுல நம்ம போன சம்பல சொன்ன மாதிரியே இதுல லாம்டா உள்ள பேக்கிறதுக்கு அப்புறம் எக்ஸ் ஒய் சிட்ட வெளிய எடுத்து எழுதிக்க போறோம் அதாவது இந்த எக்ஸ் ஒய் கீழ எவ்வளவு 1 प्लस इधर एक्स वाले किले लैम्बडा अपन वन प्लस लैम्बडा इनटू एक्स प्लस इधर वही वाले किले टू इधर माइनस लैम्बडा अपन टू माइनस लैम्बडा इनटू वाई प्लस इधर थ्री इधर प्लस लैम्बडा वा अपन थ्री प्लस लैम्बडा इनटू इज़र प्लस इधर माइनस टू प्लस इधर माइनस थ्री लैम्बडा माइनस टू माइनस थ्री लैम्बडा इक्वल टू जीरो இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சு போற தளத்தோட சமன்பாடு 3 1 minus 1 ல இருந்து தளத்திற்கு உள்ள தூரம் அதாவது நம்ம இந்த தளத்துக்கு உள்ள தூரம் எவ்வளவு 2 by root 3 அப்பனா என்ன பண்ண போறோம்னா ஃபார் இது வந்து ax by cz d 0 அப்படி இருந்துச்சுனா இந்த மாடல்ல நம்ம தளத்தின் சமன்பாடு ax by cz d 0 னு இருந்ததுனா இந்த புள்ளி x1 y1 z1 ஆ இருந்தா ரெண்டுக்கும் உள்ள தூரத்துக்கான ஃபார்முலா அந்த புள்ளி இதல பிரதிநிதித்துவம் ax1 plus by1 plus cz1 plus d by அது ஈக்குவல் டு 0 வராது by root ஆ இந்த abc கிழக்குல ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் a2 plus b2 plus c2 இந்த ஃபார்முலா வச்சதுல நம்ம போட போறோம் அப்படி போடும்போது இந்த புள்ளியில இருந்து தளத்துக்கு உள்ள தூரம் 2 by root 3 ஆ அப்போ இந்த புள்ளியை தளத்துல பிரதிநிதித்துவம் போறோம் x க்கு பதிலா 3 போட போறோம் y க்கு பதிலா 1 z க்கு பதிலா -1 போட போறோம் அப்ப 1 plus lambda into 3 plus 2 minus lambda into 1 plus 3 plus lambda into minus 1 plus இந்த d வேல்யூ அப்படியே minus 2 minus 3 lambda by root of the கிழக்கு ஸ்கொயர் 1 plus lambda க்கு ஸ்கொயர் plus 2 minus lambda க்கு ஸ்கொயர் plus 3 plus lambda க்கு ஸ்கொயர் equal to 2 by root 3 ஏனா இந்த தொலைவு வந்து ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துக்கறாங்க 2 by root 3 அந்த equal to 2 by root 3 கொண்டு வரணும் இந்த 3 உள்ள இன்டு பண்ணலாம் 3 plus 3 lambda இது 1 இன்டு பண்ணலாம் plus 2 minus lambda அப்படியே தான் வரும் minus 1 உள்ள வச்சா minus 3 minus lambda இது ஆல்ரெடி அப்படியே இருக்கு minus 2 minus 3 lambda by root of இது a plus b whole square ஃபார்ம் போட்டா 1 square plus lambda square plus 2 lambda plus இது a minus b whole square formula 2 square பண்ணா 4 plus lambda square minus 4 lambda plus இது வந்து a plus b whole square formula போட்டா 9 plus lambda square plus 6 lambda இது ரூட் குள்ள வரணும் equal to 2 by root 3 இப்போ இது மேல வரது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு minus 2 lambda மட்டும் இருக்கும் இது by root of கீழ வரது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா 3 lambda square plus 4 lambda plus 14 கிடைக்கும் is equal to 2 by root 3 ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க குறுக்கு பெருக்கல் பிரிக்கோ இந்த root 3 இங்க வந்துரும் இந்த ரூட் அங்க போயிடும் போறதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துறோம் வர்க்கப்படுத்தும் போது மைனஸ் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிருமா அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4 லாம்டா ஸ்கொயர் பண்ணா லாம்டா ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆ இதுல ரூட் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் இந்த உள்ள இந்த வேல்யூ அப்படியே 3 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 4 லாம்டா பிளஸ் 14 அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டு இப்படினா 12 லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 உள்ள போச்சுனா 12 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 16 லாம்டா பிளஸ் 56 ஓகே 12 லாம்டா ஸ்கொயர் 12 லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இந்த 56 வந்து மைனஸ் 56 அப்ப 16 லாம்டா = மைனஸ் 56 அப்பனா 16 வகுத்துக்கு வந்துருமா அப்ப லாம்டாவோட வேல்யூ சும் 8th டேபிள்ல எட்டாம் பக்கம் அடிச்சு போட்டா 2 தடவை இது 7 தடவை வரும் அப்ப -7/2 இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த லாம்டாவை கண்டுபிடிக்கிறது இந்த ப்ரோசிஜர் லாம்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தேவையான சமன்பாடு இதல கொண்டு இந்த சமன்பாட்டுல லாம்டாக்கு பதிலா -7/2 னு போட்டாச்சு அப்ப பை 2 வந்தது அப்ப இன்டு 2 போடுமா இத ஃபுல்லா ரெண்டால பெருக்கு 2x + 4y + 6z - 4 ஆ மைனஸ் இதல 2 2 கேன்சல் ஆகும் -7 உள்ள போச்சுனா -7x plus 7y minus 7z plus 21 வரும் இந்த ஈக்குவேஷன் மூணு இடத்தை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா இங்க 2x ஓ minus 7x ஓ minus 5x 4y ஓ 7y ஓ 11y 6z minus 7z தான் minus z நம்பர்ஸ் minus 4 plus 21 plus 15 equal to 0 ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் மைனஸ்ல வரக்கூடாது இல்லையா அதனால மைனஸ் 1 ஆல் டிவைட் பண்ணிட்டினா எல்லாம் புரிய மாறும் 5x minus 11y plus z minus 17 is equal to 0 இதுதான் நமக்கு தேவையான தளத்தின் சமன்பாடு ஓகே.